ஆக்சுவலாக இந்த வாரம் எந்த ஒரு ரிவ்யூஸ் எழுத வேணாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பிச்சைக்காரன் படம் இன்னைக்கு தான் போய் பார்த்துட்டு வந்தேன். பார்த்தோடனே கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ஏதாவது ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த படத்தோட திரை விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். படிச்சுட்டு அவங்களுடைய அம்மாவோட பிசினஸ் பாக்குறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது. வர இடத்துல துரதிருஷ்டவசமா அவங்க அம்மா வந்து ஒரு மெஷின்ல சிக்கி அவங்க வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. கோமா ஸ்டேஜ்ல இருக்க தன்னுடைய அம்மாவை எப்படி மீட்டு எடுக்கிறாரு, திரும்பி பழைய மாதிரி எப்படி கொண்டு வராரு அந்த இளைஞன், இதுக்கு நடுவுல ஏற்படுகின்ற இந்த காதலை எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கறதுதான் படத்துடைய கதை. ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா வந்து கொடுத்திருக்காரு இந்த படத்தை. அதனாலதான் படம் வந்து நிறைய இடத்துல ரொம்ப நல்லாவே வந்து பேசப்படுற அளவுக்கு எடுத்திருக்காங்க. சசி இந்த படத்தோட இயக்குனர் சொல்லவே வேணாம், சொல்லாமலே ரோஜா கூட்டம் அப்படின்னு ஒரு சூப்பரான திரைப்படங்களை ஏற்கனவே கொடுத்து உணர்வு பூர்வமா வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிருக்காரு. அதே மாதிரியான உணர்வுகள் இந்த படத்துலயும் வந்திருக்கு. நிறைய இடத்துல படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு நல்ல பிரில்லியண்டான ஸ்கிரீன் பிளே வந்து கொடுத்திருக்காரு. தேவையே இல்லாத ஃபிளாஷ்பேக், தேவையில்லாத ஜவு மாதிரி இழுக்கிறது, இதெல்லாம் எதுவுமே எந்த இடத்துலயுமே இல்லை. நீட்டா என்ன சொல்ல வந்திருப்பாரோ அதை கரெக்டா வந்து சொல்லியிருக்காரு. படத்தோட பெரிய பலமே வந்து உணர்வு பூர்வமான காட்சிகள். சின்ன வந்து ஒரு அம்மாவுக்கு அடிபட்டுருச்சு, அதை வந்து பையன் காப்பாத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கரு தான், அதை எப்படி படைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சூப்பரான விஷயம். சசிக்கே அவருக்கே உரிய அந்த பாணியில வந்து படைச்சிருக்கிறது தான் வந்து படத்துடைய பலம். விஜய் ஆண்டனி சொல்லவே வேணாம், வழக்கம் போல அவருடைய சைலண்ட் நடிப்பு ரொம்ப அழகாவே வந்து பண்ணியிருக்காரு. ஒரு அருள் அப்படிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ஹீரோயின் அவங்களுடைய நடிப்புலேயே வந்து அவங்களோட மூஞ்சில எக்ஸ்பிரஷன்ல அதிகம் வந்து பேசுறாங்க. ரொம்ப அழகா வந்து நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. தமிழுக்கு வந்து ஒரு புது நடிகை வந்து நல்ல நடிகை வந்து கிடைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட அம்மாவா வரவங்க அவங்களும் வந்து ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஏற்கனவே ரஜினிகுந்தன் படத்துல கூட சிவகார்த்திகேயன் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. கம்மியான காட்சிகள் வந்தாலும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா நடிச்சிருக்காங்க. படத்துல ரெண்டு பிச்சைக்காரர்கள் வராங்க காமெடிக்காக, ரொம்ப சூப்பரா வந்து இது பண்றாங்க. செம்ம டைமிங் காமெடி, ரொம்ப நல்லா வந்து காமெடி பண்ணியிருக்காங்க. காமெடி வந்து நல்லா இருந்திருக்கு. மொத்தத்துல இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராவே வந்து சசி படைச்சிருக்காரு. கிருஷ்ணகுமார்ங்கிறவரு ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு சீன் வந்து இவரு விஜய் ஆண்டனி வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியான ஒரு காலகட்டமோட சீன் வரும். அந்த சீன்ல வந்து அழகா வந்து நமக்கு காட்சியை அமைச்சிருக்காரு. வீட்டுல இருந்து அப்படியே வெளியே அவர் வர்றது, வர்றது வந்து அவரெல்லாம் காமிக்காம வீட்டை விட்டு தூரமா, வீடு வந்து நம்ம விட்டு தூரமா போற மாதிரி, அந்த மாதிரி வீடோட கேட்டு கார்ஸ் அதெல்லாமே தூரமா போற மாதிரி ரொம்ப அழகாவே வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு ஸ்கிரீன்ல. இந்த மாதிரி இது வந்து ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறையவே வந்து பண்ணியிருக்காரு. மொத்தத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப ஜாலியா ரொம்ப உணர்வுபூர்வமா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பாலா அவரெல்லாம் வந்து பிச்சைக்காரங்களை பத்தி வந்து நான் கடவுள் ஏற்கனவே எடுத்திருக்காரு. அது ரொம்ப வந்து கொடூரமா பார்க்கவே முடியாத அளவுக்கெல்லாம் வந்து அருவறுப்பான சில காட்சிகள் அந்த மாதிரிலாம் நிறைய தந்திருக்காரு. அது அவரோட பாணியா இருந்தாலும் சசியும் வந்து அதே மாதிரிதான் வந்து காமிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அவருடைய பாணியில உணர்ச்சி பூர்வமா படிச்சது வந்து நிஜமாவே வந்து சபாஷ் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். மொத்தத்துல அம்மாவை விரும்புகிற எல்லா பசங்களுமே கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவ்வளோ ஒரு நல்ல திரைப்படம். இந்த திரைப்படத்துக்கு வந்து 4 out of 5 கொடுக்குறோம். அண்ட் பிச்சைக்காரன் நம்மளோட மனதில் பணக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அழகான திரைப்படத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபு. சி யூ, டேக் கேர். லைக் பண்ணுங்க. இது மாதிரி மற்ற திரைப்படங்களின் திரை விமர்சனத்தை பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் பிரபு டாக்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.